தமிழ் சினிமாவுடைய வரலாற்றுல எத்தனையோ மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் நடந்திருக்குது. பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் உருவாக்கி இருக்காங்க. இந்தியாவே பார்த்து வியக்கிற மாதிரியான நடிகர்கள் எல்லாம் தமிழ் சினிமாவில இருந்திருக்காங்க. மியூசிக்ல அதோட சவுண்ட்ஸ்ல எக்கச்சக்கமான புரட்சியே தமிழ் சினிமாவில நடந்திருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே யாராவது ஒருத்தவங்க வந்து சினிமாவையே புரட்டி போடுவாங்க. எம் எஸ் விஸ்வநாதன்ல இருந்து, இளையராஜால இருந்து, ஏ ஆர் ரகுமான்ல இருந்து, இப்போ நம்ம ட்ரெண்டிங்ல இருக்கிற அனிருத் வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள்ல இசையில மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துவாங்க. ஒரு 10-20 வருஷத்துக்கு அவங்க தான் மாஸ் காட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி அந்த காலத்துல ஹிந்தி மியூசிக்கை தான் பெருசா நினைச்சுக்கிட்டு பாடிக்கிட்டு எல்லா ரேடியோலும் ஓடிட்டு இருந்த காலத்துல தமிழ்நாட்டுல இருந்து தரமா ஒரு மனுஷன் வந்து இசையவே மாத்தி விட்டுட்டு போனாப்ல. பட்டி தொட்டில இருந்து சிட்டி வரைக்கும் இந்த மனுஷனை பத்தி தான் பேச்சா இருந்தது. அடுத்த 15 வருஷத்துக்கு இந்த மனுஷன் மிஞ்ச ஆளே இல்ல, இவர் பேரு போட்டாலே படம் ஹிட் அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருந்தாப்ல. இந்த மாதிரி இருக்கும் போது கூடவே தன்னுடைய தலைகணத்தையும் கர்வத்தையும் கூட கூட்டிகிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு காரணத்தினாலே எக்கச்சக்கமான மனுஷங்கள் இவர்கிட்ட பிரிய நேர்ந்தாங்க. தன்னுடைய ஆணவத்தாலையும் கர்வத்தாலையும் தலைகணத்தாலையும் பல பேரை இழந்த, பல பேருடைய மனசை வருத்தப்பட வச்ச இந்தியன் மியூசிக் கிங் இசைஞானியுடைய மறுபக்கம் ஒண்ணு இருக்குது. சோ அதை தான் இன்னைக்கு வருத்தெடுக்க போறோம். தலைவனுடைய மியூசிக்க பத்தி பேசுறதுக்கு நம்மளால அருகதே கிடையாது, அதெல்லாம் வேற லெவல். ஆனா மனுஷனா என்ன மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, அவருடைய சேட்டைகள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வயசு ஏற ஏற மெச்சூரிட்டி தான் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க வயசு ஏற ஏற தலைவனுக்கு தலைகணம் பிடிச்சி ஆட்டுது. காலத்துக்கும் திருந்த மாட்டாரு போல. அந்த காலத்துல ஆரம்பிச்ச மாதிரி இப்பவும் இருக்காப்ல. தமிழ்நாட்டுல இவர மாதிரி மியூசிக் கம்போஸ் பண்றதுக்கும் இவனை ஃபியூ செகண்ட்ஸ்ல வர வைக்கிறதுக்கும் ஆளே இல்லைன்ற மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு அறிவை சரஸ்வதி தேவியை இசைஞானி அவருடைய அறிவுக்குள்ள கொடுத்திருந்தாலும் அந்த அறிவுக்குள்ள சாக்கடை மாதிரியான ஒரு சில விஷயத்தையும் வச்சிட்டு இருக்காப்ல. அதனால எக்கச்சக்கமான சம்பவங்கள் நடந்திருக்குது. இசைஞானியுடைய இசை எந்த அளவுக்கு மனுஷங்க எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ, அவர் பேசுற வார்த்தைகளை கொஞ்ச நேரம் கூட காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. முக சுழிச்சு போகும். டிவி ஆஃப் பண்ணிட்டு போனை தூக்கி போட்டு வேற வீடியோக்கு போகணும் அப்படின்ற மாதிரியான மனநிலையை தான் அவர் உருவாக்கி விடுவாப்ல. அவர் ஸ்டேஜ் ஏறினாலே ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இசைஞானி அவர்கள் இரிட்டேட் பண்ண விஷயங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு விஷயம் வந்து 96 படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல வந்து இளையராஜா அவர்கள் ஒரு இன்டர்வியூல பேச போனது வந்து மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஆங்கர் வந்து 96 படத்துல வந்து ஹீரோயின் உங்க பாட்டை பாடியிருக்காங்க, இப்ப இருக்கிற படத்துல உங்க பாட்டை யூஸ் பண்றதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, அந்த படத்தையே அந்த மனுஷன் பார்க்கல போல, என்ன கேக்குறாங்கன்றதையும் புரிஞ்சுக்காம என் பாட்டை யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆண்மை இல்ல, சரியா பாட்டை போட தெரியல அப்படின்ற மாதிரி லூசுத்தனமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காப்ல. இது வந்து தன்னுடைய வீக்னஸ், அதாவது வந்து ஒரு ஆண்மை இல்லாத தனமாகலாம். அங்க என்ன கேட்டாங்கன்றத ஒரு செகண்ட் புரிஞ்சுக்க கூட இல்லாம இஷ்டத்துக்கு வாயில வந்தது எல்லாத்தையும் அடிச்சு விடுறது. இத்தனைக்கும் 96 படத்துக்கு மியூசிக் பண்ணவர் ஒரு இளையராஜாவுடைய தீவிர பக்தன், மனுஷன் நொந்து போயிருப்பாப்ல. இசைஞானி அவர்கள் பெரிய ஜீனியஸ் தான். அதுக்காக இந்த மாதிரி மத்தவங்க எல்லாரும் மட்டம் தட்டி நான் தான் வந்து பெரிய மியூசிக் டைரக்டர், மத்தவங்க எல்லாம் எனக்கு கீழே என் கால் தூசி கீழே அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கிறவங்க பண்ற பேச்சான்றது எனக்கு தெரியல. வளர்றவங்களையும் தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி நல்லா பண்ணுங்க சொல்றது எவ்வளவு பெரிய மதிப்பு கொடுக்கும் அவங்க மேல. இந்த மாதிரி பண்ணா கண்டிப்பா எவனும் மதிக்க கூட மாட்டான். இந்த சம்பவம் தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா இளையராஜாவுக்கும் வைரமுத்து அவர்களுக்கும் இதர ஒரு 35 வருஷம் பகை. புன்னகை மண்ணல்ல கடைசியா பாட்டு போட்டு போனதோட சரி, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பரம எதிரி ஆயிட்டாங்க. இப்ப வரைக்கும் பேசிக்கிறது இல்ல. ஒரு மொமெண்ட்ல ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். வைரமுத்தை எதிர்க்க வச்சுக்கிட்டு கவிஞர் கண்ணதாசன் தான் ஒரு மிகப்பெரிய பாடல் ஆசிரியர், அவரை மிஞ்சற அளவுக்கு இன்னும் யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்ல, கவிஞர் கண்ணதாசன் அவர்களை போல ஒரு கவிஞர் உலகத்தில் கிடையவே கிடையாது. வைரமுத்துவை வேணும்னே வெறுப்பேத்தணுன்றதுக்காக, அவரை மட்டம் தண்டி பேசணுன்றதுக்காகவே கவிஞர் கண்ணதாசனை பத்தி பேசி தேவையில்லாம ஒரு விஷயத்தை இழுத்துட்டு வராப்ல. எதுக்கு? ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் வாய்க்கா தகராறு. இந்த நேரத்துல இந்த மாதிரியான சம்பவம் எல்லாம் தேவையான்ற மாதிரி தான் இருந்தது அந்த பேச்சை கேட்கும் போது. இதான் சாக்குன்னு இளையராஜா எப்படி பேசினா வைரமுத்து சும்மா இருப்பாரா? அவரு சாக்குன்னு சொல்லி இளையராஜாலாம் ஒரு ஆளே இல்லாத அப்படின்ற மாதிரி சுத்தி வளைச்சு, MSV தான் நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், அவரை மிஞ்சதுல யாரு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே ஸ்டேஜ்லயே முகம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாப்ல. உலகத்தின் சிறந்த இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் என்பதை தவிர யாருக்கும் கருத்து வேறுபாடில்லை. ஒரு ரெண்டு லெஜெண்ட் பண்ற வேலையா இது, சில்ற பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இளையராஜா அவர்கள்கிட்ட மைக் கட்டினாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். எந்த நேரத்துல எப்படி பேசுவாரே தெரியாது. அப்படிப்பட்டவர்கிட்ட ஒரு பைத்தியக்காரன் ரிப்போர்ட்ன்ற பேர்ல போயிட்டு அந்த பீப் சாங் வந்த காலகட்டத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன இளையராஜா கிட்ட சிம்பு அவர்கள் பீப் சாங் போட்டிருக்காரு. ஒரு இசையமைப்பாளரா நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்ற மாதிரி கேனத்தனமா ஒரு கேள்வி கேட்க, எப்பா அவர் சும்மாவே காட்டு காட்டு காட்டுவாப்ல, அவர்கிட்ட போய் காட்டு காட்டுன்னு இந்த மாதிரி நீ காட்டிட்டு இருந்தா மனுஷன் பொங்கி போய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, இல்ல உனக்கு
ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி எகுத்துக்கிட்டு போக அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. சும்மா இருக்கிறவன் சொரிஞ்சு விட்ட மாதிரி தான் இருந்தது அந்த பேட்டி. இது மட்டும் இல்ல, சம்பந்தமே இல்லாம இந்த மீடியாவில் இருக்கிற பசங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு கேனத்தனமா கேள்வி கேட்டு சும்மா இருக்கிறவன் சொரிஞ்சு விட்டு கண்டென்ட் ஆக்கி கான்ட்ரவர்சி ஆக்கி விடணும் அப்படின்ற மாதிரி கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை இழுத்து விட்டுருவாங்க. அண்ட் இதுல கூட அவர் ஆத்திரப்பட்டதுக்கு ஒரு ரீசன் இருந்தது, சரி ஒத்துக்கலாம். ஆனா நெக்ஸ்ட் வர சம்பவம் வந்து சீரியஸ்லி எனக்குலாம் செம்ம இரிட்டேட்டிங்க. இளையராஜா அவருடைய கச்சேரியில அங்கிருந்து செக்யூரிட்டி யாருன்னு தெரியல, தாகமா இருக்குன்னு தண்ணி எடுக்கிறதுக்காக ஸ்டேஜ் பக்கத்துல ஏதோ வந்திருக்காரு போல. அது அவருக்கு அப்படியே வந்து மிகப்பெரிய டிஸ்டர்ப் ஆயிடுச்சான். அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நான் ஒரு பருப்பு என்பதாகவும் மத்தவங்க எல்லாம் சும்மா வெத்து பேப்பர் நினைச்சுக்கிட்டு கேனத்தனமா பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லுவேன். பாவம், அந்த மனுஷனை பாக்கிறதுக்கு ரொம்பவே பாவமா இருந்தது. இவர் 5 மணி நேரமா கான்செர்ட் பண்றாராம், அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு நாங்க நிக்கிறோமா, நீங்க தாகத்தை தாங்கிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாரு அந்த சம்பவத்தப்போ. இல்ல எனக்கு புரியல, இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு கான்செர்ட் அரேஞ்ச் பண்றீங்க, அங்க ஒரு பேசிக் நீடா இருக்கிற தண்ணிகள் ரெஸ்ட் ரூம் வசதிகள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்களா? என்னமோ உயிர் போற விஷயம் மாதிரி கூட்டு நின்று அத்தனை பேர் போனோட அசிங்கப்படுத்ததெல்லாம் அவனை அசிங்கப்படுத்துறன்ற பேர்ல இளையராஜா அவர்கள் அசிங்கப்பட்டாருன்றதான் உண்மையான விஷயமே. தாகமா இருக்குன்னு சொன்னாங்க, எடுத்து பண்ணிட்டு பாட்டை கேட்க விடாம ரசிக்கிறேன். கொஞ்சம் கூட காமன் சென்ஸ்ன்றது இருக்கணும், கொஞ்சமாச்சும் மனிதத்தன்மை இருக்கணும். தான் என்னதான் இசையில ஞானியா இருந்தாலும் சாதாரண ஒரு மனுஷனா இசைஞானி அவர்கள் மனநிலம் பாதிக்கப்பட்டவனை விட கீழே இருக்கிற இடத்துல தான் இருப்பாருன்னு சொல்லுவேன். அந்த மனுஷன் தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்க்கவே பாவமா இருக்குது. பக்கத்துல இருக்கிற மனு அவர்கள் எப்பயுமே இளையராஜாவுக்கு ஜிங் ஜாங் போட்டுக்கிட்டு அவரு வந்து சாமியா பாக்குறாரு, அவரு பாடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கறாரு, ஓகே அவருடைய நன்மதிப்பை பெறணுன்றதுக்காக கூட வந்தவரை காலை விட சொல்லி காதல சொல்லிவிட்டு அனுப்புறாப்புல எவ்வளவு கேவலமான ஒரு எண்ணம். அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்டதான் இவர் மன்னிப்பாரு. என்னையா என்ன என்ன இதெல்லாம்? இளையராஜா அவர்கள் இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காரு. இவருடைய பாடல்கள் வந்து 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 100-200 வருஷங்கள் இருக்கிற வரைக்கும், தமிழ் சமூகம் இருக்கிற வரைக்கும் காலம் கடந்து நிற்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாதுப்பா. அதே தமிழ் சமூகம் காலம் கடந்து இந்த மனுஷன் பண்ண சேட்டைகள்லாம் பார்க்கும்போது காரி துப்பிட்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இளையராஜா. ஒரு இடத்துக்கு போக 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 தன்னுடைய கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து வச்சுக்கணும். வெளியெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் இவர் பேச வந்தாலே ஐயோன்னு சொல்லிட்டு தெரிக்க ஓடுறாங்க. நீ பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, லிரிக்ஸ் எழுதி என்ன கர்மம் வேணா பண்ணிக்கோ, ஆனா பேச மட்டும் வந்துடாத அப்படின்ற மாதிரி மீம்ஸ் போட்டு கலாய்க்கிற அளவுக்கு இளையராஜா பேர் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்காப்ல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இளையராஜாவுடைய 75வது ஆனிவர்சரி டைம்ல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தினாங்க. ஏ ரகுமன் அவர்கள் கூட வந்திருந்தாரு அந்த ஃபங்க்ஷனுக்கு. அந்த டைம்ல சங்கர் அவர்கள் மேல வந்து இளையராஜாவை பத்தி ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேசணுன்றதுக்காக மேல கூப்பிட்டு பேச வைக்கிற மொமெண்ட்ல ரோகிணி அவர்கள் கூட இருந்துகிட்டு நீங்க ரெண்டு பேரும் எப்போ வந்து இணைஞ்சு படம் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஷுவலா எல்லாருக்கிட்டையும் கேட்கற மாதிரி கேட்டுட்டாங்க. பாவம் ரோகிணிக்கு இளையராஜா அவர்கள் எந்த நேரத்துல எப்படி மாறுவாருன்னு தெரியல போல. சடனா நீ என்ன எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குற அப்படின்ற மாதிரி அவ்வளவு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறாப்ல. இளையராஜா பக்கத்துல நின்னு பேசுறதும் புத்துக்கு பக்கத்துல நின்னு செல்பி எடுக்கிறதும் ஒண்ணுதான். எப்ப திடீர்னு பாம்பு வரும், எப்ப இந்த மனுஷன் வந்து சடனா இரிட்டேட் ஆவாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த சம்பவம் தான் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா இன்னொரு சம்பவத்துல இளையராஜா கிட்ட வந்து அவருடைய சிஷியனான ஏ ரகுமனை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எதுக்கு நீங்க என்கிட்ட மத்தவங்களை பத்தி நான் கமெண்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? உங்களுக்கு அவங்கள பத்தி ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அது நீங்களே வச்சுக்கோங்க, ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி ஃபாரின்ல இருக்கிற மீடியாவையே பார்த்து கேள்வி கேட்டு வந்துட்டாப்ல. சத்தியமா மைக்க நீட்டு அந்த ரிப்போர்ட்டர் வெறுத்து போயிருக்கும். யாரையா அவரு, எங்கிருந்தியா கூட்டு வந்தீங்க, இப்ப என்ன கேட்டா எதுக்கு இந்த மாதிரி கிணத்தனமா பதில் சொல்றாரு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இளையராஜா அவர்கள்ட்ட மத்தவங்களை பத்தி புகுந்து பேசணும் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஆனா அவரை பத்தி 4 பேர் புகுந்து பேசணும். அவர் அவரே கற்பெருமை தீட்டிப்பாரு, அவர் என்ன அப்படி பார்த்தாங்க, இந்த ப்ரொடியூசருக்கு நான் இப்படி பண்ணி கொடுத்தேன், இந்த டைரக்டருக்கு பாட்டு நான் இப்படி பண்ணி கொடுத்தேன்னு போயிட்டே இருக்கும். இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் டூட் அஸ்வின்.